எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோஸில் காளான் கிரேவி, மஷ்ரூம் கிரேவி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, ஒரு பேக்கெட் காளான் மஷ்ரூம். நான் என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு தக்காளி, கொஞ்சோண்டு தேங்காய், சின்ன வெங்காயம் நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. ஒரு கப் சின்ன வெங்காயம் வதக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, சோம்பு, கசகசா, சீரகம், இதையும் நீங்கள் நல்லா பாயில் பண்ணி நல்லா வறுத்து எண்ணெயெல்லாம் விடாமல் வறுத்து வச்சுக்கோங்க. மல்லி இலை வச்சுக்கோங்க. நம்ம மசால் பொடி எடுத்துக்கோங்க. வீட்டில் இருக்க மசால் பொடி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அப்புறம் நம்ம எப்பயும் போல நல்லெண்ணெய், கடலெண்ணெய் ஏதாவது ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி, தேங்காயை போய் நம்ம நல்லா மிக்சியில் ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம். தக்காளி, சோம்பு, சீரகம் எல்லாம் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இப்படி அரைச்சிடணும் நல்லா நைஸாக. இல்லை, 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ 1/2 கிராம் நான் அரைச்சி வச்ச அந்த பொடியை அதில் ஆட் பண்ணுறோம். அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் மட்டன் சிக்கன் எல்லாத்துக்கும். அதில் போட்டு நம்ம நல்லா வதக்கணும். மிளகாயை அது மேலே நீங்கள் கீறி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மஷ்ரூம் நல்லா வதங்கணும், நல்லா வதங்கணும் மஷ்ரூம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம ஒரு குழம்பு ஸ்பூன் மசாலா தூள் 2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கிறோம். மசாலாவை அரைச்சி வச்சு இந்த மசாலாவை நம்ம ஆட் பண்ணிடணும். அதில் அப்புறம் உப்பு ஆட் பண்ணணும். உப்பு ஆட் பண்ணுங்க. உப்பு நீங்கள் தேவைக்கான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வந்துடுச்சு. உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு இப்போ நீங்கள் இதில் மல்லி இலையை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சுவையான காளான் கிரேவி ரெடி. இப்போ நான் உங்களுக்கு அழகாக எடுத்துகிட்டு வந்து ஒரு பவுலில் காட்டுறேன். காளான் கிரேவி ரெடி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.